हाय फ्रेंड्स वेलकम टू माय मामा इनकी कॉलीफ्लावर ग्रेवी தான் பார்க்க போறோம் நல்ல ஒரு மட்டன் சுவையிலே இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स என்னுடைய சேனல்ல நான் நிறைய ரெசிபீஸ் போட்டுருக்கேன் ரங்கோலி ஆர்ட் போட்டுருக்கேன் அதையும் முதல் முறையா பார்க்கற फ्रेंड्स ஆ இருந்தீங்கனா கண்டிப்பா பாருங்க फ्रेंड्स பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம இந்த காலிஃப்ளவர் கிரேவி பரோட்டாக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் फ्रेंड्स இப்போ நான் வந்து கிரேவிக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாவும் போட்டுக்கலாம் பெரிய பெரிய பீசஸாவும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் பீஸ் போட்டு எடுத்துட்டேன் நல்லா நான் ஸ்டவ்ல வெந்நீர் ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் நம்ம வீட்டுல கல் உப்பு இருந்து போட்டோம்னா நல்லது அதனுடைய பூச்சிகள் எல்லாமே நமக்கு வெந்நீர்ல போடும்போது வெளியில வந்துரும் ஒரு 10 மினிட்ஸ் போல நல்லா கொதிக்கிற தண்ணியில நம்ம போட்டு மூடி வச்சிடணும் இப்ப நல்லா உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் வெளியில பிளேட்ல எடுத்துட்டேன் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ கிரேவிக்கு தேவையான பொருள் ஒரு சிறு துண்டு இஞ்சி நல்ல மூணு முழு பூண்டு எடுத்து நான் உரிச்சி எடுத்துர்க்கேன் நைஸா ஃபைன் பேஸ்டா அரைக்கணும் ஒரு பழமான தக்காளி ஒரு ஆனியன் எல்லாத்தையும் நம்ம நைஸா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் கடாய் ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி இலை எல்லாத்தையும் நம்ம ஆயில்ல பொரிச்சு எடுத்துப்போம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில ரெண்டு பச்சை மிளகாய் கிரேவிக்கு தேவையான அளவு ஆனியன் நல்லா நீள வாக்குல கட் பண்ணிருக்கேன் நம்ம ரொம்பவும் வதக்க வேண்டாம் ஆனியன் நல்லா உங்களுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இப்போ நல்லா உங்களுக்கு கண்ணாடி பதம் அளவு வந்துருச்சு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயில நல்லா நம்ம பச்சை வடை போற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம் ஆயில பச்சை வடை போயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் பேஸ்ட் போடுறோம் ஆனியனும் நல்லா நமக்கு ஆயில வதக்கி எடுக்கணும் தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆயில நம்ம வதக்கணும் அப்பதான் நல்லா உங்களுக்கு வாசமும் சுவையுமா இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நான் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வீடியோல இருக்கு இந்த மிளகாத்தூள் அளவுகள் எல்லாமே உங்களுக்கு 6 மாசம் அளவுக்கு வீணாகாம இருக்கும் நோட் பண்ணி பாருங்க அதனுடைய வீடியோஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கிரேவிக்கு தேவையான அளவு 8 ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாவோ அதிகமாவோ செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ 8 ஸ்பூன் அளவு தான் நான் 8 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆயில வதக்கி எடுத்துக்கணும் பச்சை வாடை போற அளவுக்கு கொஞ்சம் ட்ரையா இருந்ததுனால நான் எக்ஸஸா நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பழமான தக்காளி கட் பண்ணதி இதோட ஆட் பண்றோம் நம்ம தக்காளி பேஸ்ட் போடும்போதும் தக்காளி கட் பண்ணி போடும்போதுமே எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில இருக்கும் இத மாதிரி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சுவையாவே இருக்கும் இப்போ தக்காளி பழத்தையுமே நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈவனா கலந்துட்டோம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் இடையிடையே நான் ஒரு ஒரு பொருள் போடுவேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆயில்ல நல்லா வதக்கி எடுத்துட்டோம் பச்சை வாடை போற அளவுக்கு இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி
எடுத்து கிளீன் பண்ண தண்ணி தான் இப்ப இதோட ஆட் பண்றேன். ஆனியன் பேஸ்ட், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பேஸ்ட் அரைச்ச தண்ணி தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா தேவைப்படும். நம்ம எவ்வளவு காலிஃபிளவர் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க குழம்பாவும் யூஸ் பண்ணலாம், கிரேவியாவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம நல்லா முழு மூணு பூண்டு எடுத்து நான் உரிச்சு நம்ம தட்டி எடுத்துருக்கோம். நல்லா வாசமா இருக்கும். நம்ம எல்லாமே குழம்புலாம் ஈவனா பாத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நீங்க வேணா உப்பு கூட பதம் பார்த்து போட்டுக்கோங்க, இல்ல காரம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒன்னா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட போறோம். நல்லா மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்ப 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்றேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல காலிஃபிளவர் நம்ம வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப அதையும் நம்ம அந்த கிரேவியோட ஆட் பண்ண போறோம். இப்ப நல்லா உங்களுக்கு கிரேவி நல்லா இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும், அதனால மூடி போட்டு நல்லா நம்ம வேக வச்சிடறோம். எடையடையே கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நல்லா நமக்கு கொதி வந்துருச்சு, ஓபன் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு ஜீரக பொடி, உங்களுக்கு அதிகமா வேணாலும் போடலாம் மிளகு ஜீரக பொடி, இல்லைன்னா கம்மியா கூட போட்டுக்கலாம். இப்ப நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இப்ப நல்லா நமக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்ததுன்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப கிரேவி நல்லா ஆறி வந்ததுமே எந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல நீங்க லெமன் கூட புழிஞ்சு போட்டுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மிளகு ஜீரக பொடி உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட போட்டுக்கலாம். நீங்க இட்லி சப்பாத்தி எல்லாம் பரோட்டா ஒரு தடவை நீங்க செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஒரு மட்டன் டேஸ்ட்ல நல்ல சூப்பராவே இருக்கும். இப்ப பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முதல் முறையா என்னுடைய சேனல் பாக்குற ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குடன் நான் சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ்.